ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மங்களாபுர நாட்டை பிம்பாஜி என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். தர்ம குணத்தால் அவனது புகழ் நாடெங்கும் பரவியது. பக்கத்து நாட்டு மக்களும் அவனை நாடி பொருள் பெற்று சென்றனர். ஒரு சமயம் சில அடியார்கள் மன்னனை சந்திக்க வந்தனர். அவர்களை வரவேற்று உபசரித்த மன்னன் தனக்கும் மக்களுக்கும் உபதேசம் செய்யும்படி வேண்டினான். மன்னா, தர்மத்தினால் உயர்ந்து நிற்கும் உனக்கு உபதேசம் செய்யும் தகுதி எங்களுக்கு இல்லை. இத்தகுதியுடையவர் காசியில் வசிக்கும் ராமானந்தர் ஆவார். ஆகவே அவரை சந்தித்து ஆசி பெற்றுவா என்றனர். ஆட்சி பொறுப்பை அமைச்சர்களிடம் ஒப்படைத்த மன்னன் தன் மனைவி பிள்ளைகளுடன் காசி சென்று ராமானந்தரை தரிசித்தான். மன்னனை உபசரித்த மகான் அவனுக்கு ராமநாப உபதேசம் செய்தருளினார். மன்னன் கிளம்பும் நாளில் ராமானந்தர் அவனிடம், மன்னா, நீ இங்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி. இங்கிருந்து நேரே நாட்டிற்கு செல்ல வேண்டாம். முதலில் துவாரகாபுரி செல். அங்கு கண்ணபிரானை தரிசித்துவிட்டு பின்பு நாடு திரும்பினால் போதும் என்று சொல்லி சிரித்தார். அப்போது மகான் சொல்லியதன் அர்த்தம் அவனுக்கு புரியவில்லை. ஆனாலும் அவரது அறிவுரையை ஏற்று குடும்பத்தாருடன் துவாரகாபுரி சென்றான். அங்கு கண்ணனை தரிசித்த அவன் அவரது அழகில் மயங்கி நின்றான். கண்ணனை விட்டு பிரிய அவனுக்கு மனமில்லை. சந்நிதி அடைந்த பின்பு உள்ளேயே குடும்பத்தாருடன் அமர்ந்து கொண்டான். விடிய விடிய கிருஷ்ணரின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தான். அவனது மனைவி பிள்ளைகளும் கண்ணனின் அழகில் லயித்து அங்கேயே அமர்ந்திருந்தனர். சற்று நேரத்தில் சந்நிதியில் ஒரு பேரொளி தோன்றியது. அதை கண்ட மன்னன் அதிசயித்து நின்றான். கரிநிறமேனியான கிருஷ்ணர் புல்லாங்குழலை இசைத்தபடி அவர்கள் முன்பு தோன்றினார். கண்ணனின் நேரடி தரிசனம் கிடைக்கப்பெற்ற மன்னன் ஆனந்த கூத்தாடினான். கண்ணா, உன் தரிசனம் கிடைப்பதற்கு என்ன புண்ணியம் செய்தேன் என ஆனந்த கண்ணீர் வடித்தான். அப்போது கண்ணன் அவனிடம், பக்தனே, மனிதர்களுக்கு அவர்கள் செய்யும் தர்மமே என்றும் துணையிருக்கும். நீ செய்த தர்மத்தின் பலனால் உனக்கு நான் காட்சி தந்தேன் என்றும் நல்லாட்சி புரிந்து தர்மங்கள் செய்து நற்பேறு பெறுவாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து மறைந்தார். அதன்பின் சில நாட்கள் துவாரகாவில் தங்கி சேவை செய்த மன்னன் நாடு திரும்பினான். பல்லாண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்து தன் குடும்பத்தாருடன் பரமபதம் அடைந்தான். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.